Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். இதுல உள்ள ஒவ்வொரு டிப் அப்படிங்கறத நான் நம்புறேன். நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு இதுல எந்த டிப் பிடிச்சிருக்குங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பால் காய்ச்சும்போது திக்க காய்ச்சி வரணும் அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் நம்ம வந்து பால் கிட்டக்கே நின்று பொங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது வரும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பால் இந்த மாதிரி காய்ச்ச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கரண்டியை வந்து அதில் வந்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு சிந்தி வடியவே வடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மீடியமில் வைங்க வைங்க, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் வைங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸை எப்படி சேவ் பண்ணலாம், மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து சாப்பாடு வந்து வேக வைக்கிறதுக்கு அரிசியை போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் திறந்து வைக்காமல் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்து சாதம் சீக்கிரமாகவே வேகலாம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து புளியை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் குழம்புக்கு. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வைக்காமல் இந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் அந்த அடுப்பு மேலே வச்சிங்கன்னா அந்த சாதம் வந்து கொதிச்சு வர்றதுக்கும் இந்த வெண்ணி வந்து சூடாகுறதுக்கும் உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். நீங்கள் காலையில் ஹரிபரியாக வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே டைமில் நீங்கள் வந்து ரெண்டு வேளையும் நமக்கு வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து சாதம் பொங்கி சிந்த ஆரம்பிச்சு, இந்த டைமில் நீங்கள் இதை கீழே இறக்கி வச்சுட்டு உடனே தட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி வேக வைக்காமல் அந்த தட்டை மாற்றி போடுங்க. மாற்றி போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது தீயை வந்து சிம்பிளில் வச்சாலுமே உங்களுக்கு அது கொதிரி வந்து நல்லாவே கொதிக்கும், சாதம் வந்து நல்லாவே சீக்கிரமாக கொதித்து வெந்து வரும். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே 20 நிமிஷம் வந்து கேஸை வந்து நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம். கேஸ் கம்மியாக இருந்தாலும் என்ன அழகாக நமக்கு வந்து பாயில் ஆகுதுங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெண்டு டிப்பையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப் நம்பர் 4 பார்க்கலாம். உங்களுக்கு வெயில் காலங்கிறதுனால பால் வந்து நமக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னோடக்கு இன்றைக்கி வந்து எனக்கு வந்து பால் வந்து திரிஞ்சு போயிட்டு, ஆனால் பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், ஆனாலும் திரிஞ்சு போயிட்டு அது வந்து கெட்டு போகலை நமக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து வேஸ்ட்டாக தூர ஊற்றாமல் இதை நீங்கள் வந்து என்ன மாதிரியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எப்போதும் போல் நம்ம வந்து தயிர் உர ஊற்றுற டைமிங்க்கே நம்ம வந்து 8 மணி நேரம் வந்து உரையட்டும். தயிர் உறைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் நீங்கள் வடிகட்டிட்டு ஒரு திக்கான கர்டு வந்து நமக்கு கிடைக்கும். அந்த கர்டு வந்து நீங்கள் வந்து சாண்ட்விச் பயன்படுத்த அல்லது நம்ம வந்து ஏதாவது கிரேவிக்கு ஆட் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து முட்டையை வேக வைக்கும்போது இந்த மாதிரி சில பேருக்கு வந்து முட்டை உடஞ்சி போகும். அது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கேன். ஆல்ரெடி முட்டையை வந்து வெண்ணி தண்ணியில் போடாமல் நீங்கள் வந்து அடுப்பில் ஆன் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தண்ணியில் சேர்த்து அந்த முட்டையை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொதிச்சு வரும்போது வெடிப்பூடாமல் அழகாக நமக்கு வந்து ஒன்போல கிடைக்கும். இல்லைனா வெடிப்பூட்டு அந்த ஸ்மெல்லு வந்து வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்கும், முட்டை ஸ்மெல். அது மாதிரி வராமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதே முட்டையை வச்சு தான் நான் இன்னொரு டிப் பண்ண சொல்கிற போகிறேன் உங்களுக்கு. நம்ம கிரேவிக்கு அல்லது முட்டை பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எக்கு வந்து ரொம்ப வேந்துச்சுன்னா நமக்கு அது வந்து ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம், நம்ம எப்போதுமே 7-8 நிமிஷம் முட்டையை வேக வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 5 நிமிஷம் மட்டும் முட்டையை வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு கூலிங் தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், என்கிட்ட எல்லா முட்டையுமே இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது, முழுசாக வேகலை, 80% தான் வெந்திருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன கிரேவி செய்ய போகிறீங்களோ அல்லது பிரியாணி வைக்க போகிறீங்களோ நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அதில் ஒரு 2-3 நிமிஷம் வேகும்போது உங்களுக்கு அந்த முட்டை வந்து ரொம்பவே ஹார்ட் ஆகாமல் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மேலும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.